வெல்கம் பேக் மக்களே. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த 200 feet ரோடு, அதாவது துறைப்பாக்கம்ல இருந்து பல்லாவரம் போற ரோட வந்து எப்படி இருக்குன்னு பாக்க போறீங்க. கரண்ட் டேட்ல வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண முடியும். யாராச்சும் இந்த ரோட கிராஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஈஸியா வந்து இந்த ரோட யூஸ் பண்ணலாம். தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சுங்க. ஆனா இந்த வேளச்சேரி அண்ட் பள்ளிக்கரண போற ரோடு மட்டும் இன்னும் தண்ணி அப்படியே பிளாக்கே தான் நிக்குது. ரிஸ்க் எடுத்து வேணா அந்த பைக்ல போகலாம். மற்றபடி வந்து பெருசா டிரான்ஸ்போர்ட் இல்லை இப்போ அங்கே இல்லை. நம்ம கரெக்டாக இப்போ ஜோன் ஆப்போசிட்ல இருக்கும் துறைப்பாக்கம் பழைய பல்ல மாம்பழப்பட சாலை. ஐயோ அடுத்து ஜேசிபியா என்ன விட்டுட்டு சார் ஆயிட்டாடு. டிசம்பர் 7 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஃபுல்லாகவே வடிஞ்சிடுச்சு. கார்லாம் மட்டும்தான் அப்படியே இருக்குது. இன்றைக்கி ஈஸியாக வந்து இந்த ரோட்டில் கிராஸ் பண்ண முடியும். அந்த நாலமரம் மாரி ரெண்டுமே வந்து ஒன்றா இருந்தது இல்லையா, அது ரெண்டுமே வந்து தண்ணிலாம் ட்ரைன் ஆகி போயிடுச்சுங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ரோடை ஈஸியாக கிராஸ் பண்ணி போக முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள். மல்லிகண்ண ரோட்டில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சா கைஸ், அவர் கஷ்டப்பட்டு வந்தார் ஆனால் அவரோட கதை முடிஞ்சிருச்சு. ஐயோ நான் ஸ்டார்ட் பண்ண தள்ளிட்டோண்ணா வாணா கமாண்ணா கமாண்ணா அவன் பார்த்து நான் ஏமா அறியாம போனா. கைஸ் பொட்டி கடைக்காரனுடைய இது மாதிரி நீங்களும் வந்து உங்க கம்பெனிக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இந்த ஒரு கடமை உணர்ச்சி தவறாமல் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா லைஃப்பில் எங்கேயோ போயிடலாங்க. அவர் பார்த்தீங்களா பொட்டி கடையை வந்து இன்னைக்கு கூட க்ளோஸ் பண்ணாமல் நம்ம மக்களுக்காக இவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த காமாஜ் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல மக்களுக்காக தான் எல்லாமே. 2 நாளுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ தண்ணி வந்துச்சுங்க. ஆனால் இப்போது இங்கே காமாட்சி ஹாஸ்பிட்டல் அங்கேயும் வந்து சுத்தமாக தண்ணி இல்லை. ஸோ நீங்கள் வந்து பல்லாவரம்லேருந்து டைரெக்டாக நீங்கள் காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தண்ணியே இல்லாமல் ஈஸியாக வர முடியும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போக போக பாருங்கள். இது 2 நாளுக்கு முன்னாடி காமாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து வேளச்சேரி போகிற ரோடு ஃபுல்லாகவே போட்டில் தான் எல்லாருமே ரெஸ்க்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சென்னை சிக்ஸ் ஆகுது வேளச்சேரி தெரியுது. அப்புறம் இது வந்து பாலாஜி நகர். ரெண்டு மாடு மாட்டிக்கிறா போடா காப்பாற்றுங்களா. மாடு மாட்டிக்கிச்சா இது பார்த்தீங்கன்னா வந்து காமாட்சி வேளச்சேரி போகிற பிரிட்ஜு எருமனை போதா அங்கே இருந்து ஃபுல்லாகவே வண்டிங்க தான் வெஹிக்கிள்ஸ்லாம் அப்படியே மாட்டிகிட்டு நிற்குது. ஏ அங்கே நாலு நிமிஷம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கண்ண போகிற ரோடு. இந்த ரோடு வந்து பிளாக்கில் தான் இருக்குது. நீங்கள் யாரும் பைக்கில் எடுத்துகிட்டு வர முடியாது. லாரியை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாதி தான் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா பல்லாவரம் இங்கேயும் வந்து ஃபுல்லாகவே லாக்காக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஜங்ஷன்லேருந்து எங்கேயுமே போக முடியாது. இந்த பரிசலில் தான் வந்து எல்லாரையுமே காப்பாற்றிருக்காங்க. டிசம்பர் 7 இன்னமும் வந்து இந்த வேளச்சேரி ரோடு அதாவது காமசத்துலேருந்து போகிற வேளச்சேரி ரோடு வந்து இன்னும் பிளாக்கில் தான் இருக்குது. தண்ணி ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. உங்களால் ரிஸ்க் எடுத்து போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போய் ஆகணும்னா மட்டும் இந்த ரோட்டை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நீங்கள் இந்த இன்றைக்கி இந்த ரோடை யூஸ் பண்ணாமல் நாளையிலேருந்து இந்த ரோடை ஈஸியாக கிராஸ் பண்ணி போக முடியும். இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா வேளச்சேரியிலேருந்து வர ரோடும் வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. யாருமே அந்த ரோடை பெருசாக யூஸ் பண்ணுறதில்லை. அண்டு பள்ளிக்கண்ண ரோடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பஸ்ஸும் அங்கே அஞ்சில் போகலை. மேபி வந்து பிரிட்ஜ் மேலே ஏறி போக முடியுமான்றது எனக்கு ஐடியா இல்லை. 91B பஸ்ஸெலாம் வந்துச்சுன்னா இன்சிலே யூ-டர்ன் எடுக்குதுங்க, நீங்கள் அதை பார்க்கலாம். இன்னைக்கு மதியத்துக்கு அப்புறம் வந்து 91B வந்து துறைப்பாக்கம் வரைக்கும் போகலாம். ஏன்னா நீங்கள் போக போக பார்ப்பீங்க துறைப்பாக்கம் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்பீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேட்டு பகுதியில் வந்து வசிக்கிறாங்க. தாழ்வான பகுதியிலேருந்து எல்லாம் வெள்ளம் வந்தாச்சு. நான் பாருங்கள் ஃபுல்லாகவே இது கட்டாயம் நம்மளோட காமாட்சி ஹாஸ்பிட்டல் சிக்னலுங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் நீங்கள் எங்கேருந்து ப்ரோ வரீங்க? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்களா ப்ரோ துறைப்பாக்கத்துலேருந்து வரோம் ப்ரோ. ஐயோ ப்ரோ ரொம்ப உண்மையாக தண்ணி இவ்வளோ இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்ட பார்க்கல ப்ரோ. என்ன ப்ரோ எல்லாத்தையும் பேக் பண்ணி தந்துருக்கீங்க? பேக்
இப்ப எங்க ஊருக்கு போறீங்களா? இல்ல இல்ல ரூம் பள்ளிக்கரசு போய் தரகம் போயிட்டு தரப்பாக்கம் வந்து நடந்து போயிட்டு இருக்கீங்களா? நேத்து வெளியே வந்தது லாக் ஆயிட்டேன், திருவான்மையூர்ல இருந்து லாக் ஆயிட்டேன். அங்க இருந்து வர முடியலன்னு நடந்தே போய் ஃப்ரெண்ட் ரூம்ல தரப்பாக்கத்தை வெயிட் ஸ்டே பண்ணி திரும்ப ரூம் போயிட்டு நடந்தா வந்துடுறீங்க வழிகாந்தா சென்னை ஓகே ஓகே இப்ப ஆர்மி வண்டி வந்து தான் இப்ப எல்லாரும் கீழே அப்ப இங்க தண்ணி உள்ள ஏதாச்சும் இருந்துச்சா? செல் எல்லாமே போயிச்சு. ஏன் அப்படி பண்றானே? நீங்க ஸ்டாப் பண்ண சொல்ல ஸ்டாப் பண்ணி பண்ண மாட்டேன்றானே. நீங்க குழந்தை செக் பண்ணு, குழந்தை பிறந்தது 2 மாசம் ஆகுது, குழந்தை பிறந்தது. சூப்பர்ண்ணா, ஓகே ஓகே நான் இல்ல எனக்கு இல்ல பொண்ணுக்கு. ஆ ஓகே ஓகே அதான் போய் பார்க்கணும். இது தண்ணியில மழையில மாட்டிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு அவங்களை பார்க்க தான் போறேன். சரி சரி ஓகே. அவ்வளோ இப்போ லிஃப்ட் எடுத்து போறீங்களா? இங்க அவ்வளோ தண்ணி இல்ல போல, கொஞ்சம் போனா தண்ணி நிற்கும். ஸ்ட்ரைட்டா போனா தண்ணி இருக்கு. ஸ்ட்ரைட் போல நான் லெஃப்ட்ல தான் போறேன். சரி ஓகே ஓகே. ஆ என்ன நியூஸா? ஆமாண்ணா, இது சேனல்ல போட போறேண்ணா. இப்போ நம்ம காமாசி ஹாஸ்பிட்டல்லேருந்து 200 ஃபீட் ரோடு, அதாவது துறைப்பாக்கம் போகிற ரோடு. இது இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து ரொம்பவே பயங்கரமான தண்ணி இருந்த ரோடு. இப்போ வந்து அதுவும் ஃபுல்லாக ரெயின் ஆகிடுச்சு. இன்றைக்கி டிசம்பர் 7 ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாராச்சும் இந்த ரோடு காசு பண்ணணும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். துறைப்பாக்கம் ஓஎம்ஆர்லேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து தாம்பரம் போகலாம், பல்லாரம் வழியாக போகலாம். ஸோ எந்த ஒரு தண்ணி எங்கேயுமே வந்து பிளாக் இருக்காது. நீங்கள் வந்து இந்த ஜங்ஷன்லேருந்து பள்ளிக்கண்ணை அண்டு வேளச்சேரி போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே கிளியராக ஆகிடுச்சுங்க, நார்மலாகிடுச்சு. இன்னும் ஒரு நாள் ஆகிட்டு நீங்கள் அப்படின்னா பள்ளிக்கணையே அண்ட் வேலைச்சிலும் இதுக்கப்புறம் நீங்கள் துவைப்பாக்கம் ஏரியா உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏரியாவில் இருக்க அங்கே மட்டும் தண்ணிலாம் வந்து இன்னமும் அப்படியே தான் இருக்குது. மக்கள்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணியில் தான் நடந்து போகிறாங்க வராங்க. இதுவே ஈஸியாக இருக்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தண்ணி இல்லைங்க. ஈஸியாக இருக்கும் துவைப்பாக்கம் நடுவில் வந்து ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்குது.